நீ பயப்படாத, இதுல ஒரு ப்ராப்ளமே இல்ல. உன் கூட தான் நான் வரல, அப்புறம் எதுக்கு நீ இப்படி பயப்படுற? இப்ப பாத்தீங்களே, இந்த ஜோடி காலையில வெடிஞ்ச உடனே பைக்ல சுத்த ஆரம்பிச்சிருவாங்க. பெவிக்கால்ல ஒட்டின மாதிரி அப்படியே ஒட்டிக்கிட்டு போவாங்க. தலையில ஒரு ஹெல்மெட் வேற. உங்க பொண்ண எப்பத்துல இருந்து காணோம்? நேத்து காலையில ஸ்கூலுக்கு போனா சார், இன்ன வரையும் திரும்ப வரல சார். அவளுக்கு செல்போன் நீங்க எப்ப வாங்கி கொடுத்தீங்க? 10ஆம் கிளாஸ் பாஸ் ஆனப்பா. அவங்க எங்க போறாங்கன்னு பெரியவங்களுக்கு தெரியவா போகுது? பெத்தவங்களுக்கு அதுக்கு எங்கப்பா நேரம் இருக்கு? அவங்க காசு சம்பாதிக்கிறதுலயே குறியா இருக்காங்க. ஹலோ, கண்ட்ரோல் ரூம் கனெக்ட். இதுக்கடையில இந்த பாழா போன சினிமா வேற. ஆளை காணோம்னு சொல்லி பேப்பர் கொடுத்தா போதும், பாக்கி எல்லாம் தானா நடக்கும். அதுக்கப்புறம் நம்ம பாக்குறது கடலோரத்துன்னு ஒதுங்கின பொணங்களை தான். கடைசியில அந்த குழந்தைகளை பார்த்துட்டு பெத்தவங்க எல்லாரும் ஐயோ இப்படி ஆயிப்போச்சு, குழந்தைக்கு இந்த மாதிரி நிலைமை ஆயிப்போச்சேன்னு ஒப்பறிவிக்க வேண்டியது. இப்ப ரெண்டு பேர் போயிட்டு இருக்காங்க, பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வெளியில வந்துட்டு இருக்காங்க. அவங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ரோட கிராஸ் பண்ணி பார்க்க கிட்ட தான் வந்துகிட்டு இருக்காங்க. ஹாய் ஹாய், இந்த கார் சைக்கிள் வச்சுக்கோ, போயிட்டு வா, போயிட்டு வா, ஜாலியா இருக்கோ. ஓவர் ஓவர் மைக்ரோ ஒயிட் கார், வண்டி நம்பர் X7342. என்ன குழந்தைங்க அம்மா அப்பா விளையாட்டு விளையாடுறீங்களா? ஏன் இந்த நடுரோட்டில் இருந்துகிட்டே? சார் உங்களுக்கு ஒரு நல்ல இடமா ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன், இறங்கடாக்கல. அக்காவுக்கு நான் தனியா சொல்லணும் போல, இறங்கடிக்கல, இறங்கடி போய் ஜீப்ல. சார் நல்ல கெலசான ஒரு மீன் மாட்டிருக்க, ஐஸ் போடாது. ஓகே வர. மேடம் இவங்களை விட்டுறலாங்களா? விட்டுருங்க. ஆ ஓகே மேடம், ஓகே. வா. எவ்வளோ ஒருத்தி பேரை சொல்லி ரெண்டு நாளா தலைமை செயலகத்தை பூட்டி இருந்தாங்கப்பா. குருசனோட கோச்சிக்கிட்டு நம்ம பெண் மந்திரி ஒருத்தங்க சட்டசபைக்கு போகாம இருக்காங்க. அப்படியா? என்ன நான் சொல்றது, முன்னாடி எல்லாம் உப்பு மிளகாய்க்காக சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, இப்பெல்லாம் கோடிக்காக விளையாடுறாங்க. கோடி அவனை கூப்பிடுறேன். என்னையா ரன்னிங்ல இருக்கிய நீ? அது வந்து ரெண்டு மூணுன்னு சொன்னது எனக்கு புரிஞ்சிடுச்சு. ரெண்டு ரவுண்டு போய் முடிச்சிட்டேன். நான் பெட்டில் 16 வயசு பையன்டா. யோ ரொம்பலாம் பண்ணாதையா, குண்டு பூசினிக்கா. நீ நெக்ஸ்ட் விளையாடுறதுக்கு முன்னாடி என் பணத்தை செட்டில் பண்ணிடுறேன். Mm.
ஆஸ்ஹோல். என்னது?